திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசின் சாதனைகளை வரவிருக்கின்ற ஆண்டிலே நடக்கவிருக்கின்ற திட்டங்களை பற்றியெல்லாம் தமிழக அரசு தயாரித்து கொடுப்பதுதான் ஆளுநர் உரை. அந்த ஆளுநர் உரையை தமிழக அரசு தயாரித்து கொடுத்த ஆளுநர் உரையை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கின்றோம். ஆனால் மரபு வழியாக அதை தமிழக சட்டமன்றத்தில் வாசிக்க வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை புறக்கணிக்கின்றோம். அவருடைய உரையை புறக்கணித்து இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் வெளிநடப்பு செய்திருக்கின்றது. தமிழக சட்டமன்றம்தான் ஆளுநர் ரவியை அவருடைய நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு களம். காரணம் என்னவென்றால், தமிழக சட்டமன்றத்தில் உள்ள 234 உறுப்பினர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். தமிழக மக்களுக்கு எத்தகைய சட்டம் வேண்டும், திட்டம் வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய உச்சபட்ச மாநில அவைதான் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை. அந்த தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஏற்றப்பட்டிருக்கின்ற 20 சட்டங்களை கிடப்பில் போட்டிருக்கின்ற ஆர் என் ரவி ஒரு முழு நேர அரசியல்வாதியாக ஆளுநர் மாளிகையிலே வீற்றிருக்கின்றார். அவர் அரசியல்வாதியாக இல்லாமல் இங்கே பாஜகவினால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுக அரசுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவுடன், ஒரு செயல் திட்டத்துடன் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அதை செயல்படுத்த முனைகின்றார். ஆன்லைன் ரம்மி தடையை சட்டத்துக்கு கூட ஒப்புதல் தராமல் மனித உயிர்களை மாய்த்த ஒருவராக ஆர் என் ரவி விளங்குகிறார். எனவேதான் எங்களுடைய எதிர்ப்பை இன்று சட்டப்பேரவையிலே அவர் தமிழக அரசாங்கத்தினுடைய ஆளுநர் உரையை வாசிக்க தொடங்கிய போது முழக்கமிட்டு வெளியேறியிருக்கின்றோம். இறுதியாக அவர் சொன்னது தமிழ்நாடு, இதுவும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அஜெண்டா தான். ஆர்எஸ்எஸ்க்கு இந்த நாட்டிலே ஒரே அரசு, ஒன்றிய அரசு மட்டும்தான் இருக்க வேண்டும், மாநில அரசுகள் இருக்கக்கூடாது. எனவே தான் தமிழ்நாட்டை தமிழகம் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். மகாராஷ்டிரம் அதுவும் ஒரு நாடை குறிப்பிடுகின்றது. ராஜஸ்தான் அதுவும் ஒரு ஸ்தான், ஒரு இடத்தை குறிக்கின்றது. ஆந்திர பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் என்று இந்த பிரதேசங்களெல்லாம் நாட்டை தான் குறிக்கின்றது. இவற்றையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள். தமிழக சட்டமன்றத்தில் இன்று வலுவான எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும் வரை ஜனநாயக ரீதியில் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய, தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அனைவர்களுடைய போராட்டமும் இணைந்து தொடரும்.